ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம் வந்து ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் வந்து யூஸ் பண்ணாமே விட்டுட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ ஒரு சில கன்வெர்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மானிட்டர்ல மல்டிபிள் லெவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அப்பதான் சரி ஓகே நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா பார்க்க ஆச்சு. சரி அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கன்வெர்டர் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த கன்வெர்டரும் வந்துருச்சு. கன்வெர்டர் யூஸ் பண்ணி நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மானிட்டரை ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பண்ணுறோம். ஸோ அப்படியே அது ஒரு லைவாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். எல்லா பக்கமும் கம்ப்யூட்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கன்வெர்டர் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா போதும். கூட வந்து ஃபயர் ஸ்டிக் அல்லது பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டிக் எதாவது இருந்துச்சுனாலும் சரி, அல்லது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே ஸ்மார்ட்டாக மாற்றிக்கலாம். வேணுங்கிற கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இந்த மானிட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஒரு டிவியில் எதிர்பார்க்குற எல்லா ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டிஸ்பிளேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போர்ட் இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கிறது டிவிஐ போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது விஜிஏ. ஸோ நம்ம ஒரு கன்வெர்டர் வாங்கியிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த விஜிஏ கூட தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் 1 பை 1 சொல்கிறேன், வீடியோ ஓட்டாதீங்க. இது கூட எங்கிட்ட ஒரு பழைய ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அந்த பாக்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம். உங்ககிட்ட இருக்கிற டிடிஹெச்லேயோ அல்லது கேபிள் டிவி கனெக்ஷனில் கொடுக்குற செட்டப் பாக்ஸில் ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்வெர்டர் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது மானிட்டரை வந்து பவர் பண்ணிக்கிறதுக்கு பவர் அடாப்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா விஜிஏ மேல் டு மேல் கேபிள்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சிக்னலுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு பவர் அடாப்டர். அது பாக்ஸ் கூட வந்தது தான். இப்போயும் ஓரமாக வைக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டரை பற்றி பார்க்க போகிறோம். பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பை பாக்ஸ் இந்தியான்னு போட்டிருந்தது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஹெச்டிஎம்ஐ சிக்னல், அதாவது நம்ம கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லாம் ஹெச்டிஎம்ஐ அவுட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சிக்னல் எல்லாத்தையும் நமக்கு விஜிஏவாக மாற்றி கொடுத்துரும். கார்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ டு விஜிஏன்னு போட்டிருந்தாங்க, நாட் விஜிஏ டு ஹெச்டிஎம்ஐன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதாங்க அந்த கன்வெர்ட்ரு. நீங்கள் இந்த கன்வெர்ட்ரு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு கன்வெர்ட்ரு வாங்கி வேஸ்ட்டாக போச்சு. காரணம் என்னென்னா அதில் ஆடியோ அவுட் இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப் பாக்ஸ்லேயும் ஆடியோ அவுட் தனியாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஏன் ஆடியோ அவுட் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிவி ஸ்டிக் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆடியோ அவுட் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நமக்கு ஆடியோ வந்து செப்பரேட்டாக ஒரு அவுட்புட் இருந்தால் தான் நம்ம ஆடியோ அவுட்புட் எடுக்க முடியும். இப்போதைக்கு உரமாக வைக்கிறேன். அடுத்தது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆடியோக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பீக்கர்ஸ் வேணும். ஸோ எங்கிட்ட லேப்டாப்புக்கு கொடுத்த ஒரு சின்ன போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக பவர் பண்ணிக்க தேவையில்லை. ஆல்ரெடி இந்த யூஎஸ்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் குத்தி பவர் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா செட்டப் பாக்ஸில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டில் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் ஆடியோ அவுட் பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்டரில் கொடுக்க போகிறேன். கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் 1 பை 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜிஏ கேபிளை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு 2 விஜிஏல பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்டர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த கன்வெர்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்டரோட இன்னொரு பகுதி, அதாவது இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டப் பாக்ஸ் அல்லது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கூட ஹெச்டிஎம்ஐயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ பின்ன வந்து இந்த கன்வெர்டரில் வந்து ஆடியோ அவுட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் நம்ம குத்தி ஆடியோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கு பவர் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலான்னு சொன்னேன், அதனால் அதில் அப்படியே குத்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மானிட்டரோட பவர். ஸோ பேக் சைடு வந்து பவர் நம்ம குத்திக்கலாம். சரிங்களா, அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்க்கு பவர் கொடுக்கணும். ஸோ ஒரே செகண்ட் இருங்க, இதை கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஸ்பீக்கர்ஸ்லாம் கொஞ்சம் கஜ கஜன் இருக்குது. இது மானிட்டரோடது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டோடது.
ஸோ செட்டப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் எது இருந்தாலும் அந்த பவர் அடாப்டர் நீங்கள் குத்திக்குங்க. ஒரே நிமிஷம், இப்போ ஓகேங்க, கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்மார்ட் டிவி ரெடி சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நம்ம பவர் கொடுத்தோம்னா போதும். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம பார்த்துடலாம். என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் யூஸ் தான் இருக்கு அப்படின்னா சிம்பிளா ஹெச்டிஎம்ஐ ஃபீமேல் டு ஃபீமேல் சொல்லிட்டு ஒரு கனெக்டர் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கனெக்டர் வாங்கி இந்த கன்வெர்டர் கூட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து உங்கள் மானிட்டரை வந்து ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை.